السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله لا يحب من كان مختالا فخورا. قال النبي صلى الله عليه وسلم، من تواضع رفعه الله ومن تكبر ولاه الله، او كما قال عليه الصلاه والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாமென்னும் ஏற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும், ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 22ஆம் நாள் தராவீஹை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தன்னடக்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் தவாலா ரஃபஅஹுல்லாஹ், யார் தன்னடக்கத்தோடு பணிவோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். மன் தகப்பர வலாஹுல்லாஹ், யார் பெருமை அடித்து திரிவார்களோ அவர்களை அல்லாஹ் தாழ்த்துவான். ஆனால் சாதாரணமாக உலகத்தில் இந்த தன்னடக்கம் இல்லாமல் பெருமை ஒரு மனிதனுக்கு வருகிற போது அந்த பெருமையினுடைய செருக்கின் காரணத்தினால் யாரையும் மதிக்காத ஒரு நிலை, எல்லோரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஆனால் இதுவெல்லாம் தான் தனக்கு உயர்வை தருவதாக மனிதன் நினைத்துக் கொள்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் நிசா 4வது அத்தியாயத்தின் 36வது ஆயத்திலே சொல்லி காட்டுவார், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா. பூமியிலே யார் பெருமையடித்து திரிகிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியம் பெருமை. ஆனால் அவனுக்கு மட்டுமே உரிய ஒன்று பெருமை. கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஹதீஸ் குத்சியிலே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வதாக, அல் கிபரு ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேலாடை, அதை யாரும் இருப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை. யாருக்கு பெருமை வந்தாலும் அந்த பெருமைக்கு சரியாக உகந்தவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும் எல்லா பெருமைகளும் அவனைத்தான் சாரும், வேறு யாருக்கும் எந்த பெருமையும் கிடையாது என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லுவான். இன்னொரு திருவசனத்திலே அதே சூரத்து நிசாவுடைய 173வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா, அவர்களுக்கு பயங்கரமான கடுமையான வேதனை காத்திருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்வான். 17வது சூராவுடைய 37வது ஆயத்தில், வலா தம்ஷிஃபில் அர்தி மரஹா, பூமியிலே நீங்கள் செருக்கோடு பெருமையோடு திரியாதீர்கள், இன்னக்கலன் தகரிக்கல் ஆரம்ப, என்னதான் நீங்க பெருமை அடிச்சாலும் பூமியை ஒன்றும் பொழந்துக்கிட்டு போக போறதில்லை. வலன் தமிழகல் ஜிபால தூளா,
இல்ல உயரத்தால் மலையையும் தாண்டி உங்களுடைய புகழ் உயர்த்திட போறதில்லை, எதுக்கு இந்த பெருமை என்று அல்லாஹ் ஜல்லஷானுகுத்தால ரொம்ப கேசுவலா கேக்குறான். நீ பண்ணக்கூடிய அந்த நடையும், அவர் போடக்கூடிய அந்த ஸ்டைலும், அவர் நடக்கிற அந்த பாவனையும் என்னவோ அவருக்கு தான் எல்லாமே, மற்றவனுக்கெல்லாம் நடக்கவே தெரியாத மாதிரி சிலருடைய நடைகள். விரும்புவதில்லை, அல்லாஹ் எச்சரிக்கவும் செய்கிறார். பொதுவாக யதார்த்த நிலையில் ஒவ்வொரு மனிதனுடைய இன்னும் சொல்ல போனால் பெருமையடிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் பெருமையடித்தால் கூட ஓரளவு ஏந்துக்கலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் இருக்குது, தாங்கவே முடியாத பெருமைகளாக இருக்கும். உண்மையிலேயே அவர் ரொம்ப சிரமப்படுறவர் தான், ரொம்ப கஷ்டப்படுறவர் தான், ஆனா அவர் பண்ற பந்தாவுக்கும் அவர் பண்ற பெருமைக்கும் அளவே இருக்காது, தாங்காது. சில சமயத்துல சிலரை பார்த்து சொல்லுவோம், சகிக்கலப்பா, இவருடைய தொல்லை தாங்க முடியலப்பா. அல்லாஹ் இவரை இப்படி வச்சியே இந்த பாட்டம் போடுறாரு, கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்திருந்தாலோ என்ன ஆட்டம் போடுவார் என்று சொல்கிற அளவுக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப பெருமையானவன், எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க, நான் எனக்கு ரொம்ப பெருமை இருக்கு. ஆனா மற்றவங்களை பார்க்கும் போது என்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அட என்னடா இவர் என்ன இவர் என்ன. இப்படியேதான் ஒவ்வொரு மனிதனுடைய பார்வைகளும் தன்னை பார்க்கும் போது மட்டும்தான் உயர்வான பார்வை தெரியுதே தவிர, அடுத்தவர்களை பார்க்கிற போது அப்படியே நேர் மாற்றமான பார்வை. ஆனால் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல, இதே மாதிரி தானே மத்தவங்களும் நம்மளை பார்ப்பாங்கன்னு. ஒருத்த மலைக்கு மேல ஏறி நின்றாலும், மலையில ஏறி நின்று வச்சு நின்று கீழே பார்த்தோம், எப்படி தெரியும், எல்லாம் கொசு மாதிரி நடந்து போயிட்டு போடம்பெல்லாம் ரொம்ப புடிச்சு புடிச்சா தெரியும், சின்ன சின்னதா. அப்ப அவன் நினைச்சுக்கிட்டான், நான் மட்டும்தான் ஹைட்டா இருக்கிறேன், நான் மட்டும்தான் பெரிய ஆளு, மத்தவங்க எல்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கிறாங்கன்னு. இதே கீழே உள்ளவங்க மேல பார்த்தா அவர் எவ்வளவு பெருசா தெரிவாரு, கீழே உள்ளவங்க மேல பார்த்தாலும் கீழே உள்ளவங்க பெருசா தெரிவாங்க, மேல உள்ளவர் அப்படிதான் செய்வாரு. இதை மாத்தி அவர் யோசிக்கிறது இல்ல, மேல இருக்கிறவர் கீழே இருக்கிறவர் இதை மாத்தி யோசிக்கிறது இல்ல. கீழே இருக்கிறவர் மேல உள்ளவனை பார்த்துட்டு அவன் சின்னதா இருக்கான், நான் தான் பெரியவன் நினைச்சுக்கிறாரு. மேல இருக்கிறவரு தன்னை மட்டுமே பார்த்துக்கிட்டு, நான் தான் பெரியவன், மற்றவன் எல்லாம் சின்னவன் என்று நினைத்துக் கொள்கிறார். இந்த நினைப்பு தான் உண்மையிலேயே ரெண்டு பக்கமும் பார்க்க போனால் ரெண்டு பேருக்கும் சில விதத்தில் பெருமையும் இருக்கிறது, சில விதத்தில் சிறுமையும் இருக்கிறது. எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானுகுத்தால எல்லா விதமான ஆற்றலையும் கொடுக்கல. அதே சமயத்துல யாரு ஒருத்தருக்கு எந்த ஆற்றலும் இல்லாமலும் அல்லாஹ் படைக்கல. ஒருத்தத்தை எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்டா இல்ல, ஒருத்தத்தை வியாபார நுணுக்கங்கள் இருக்கும் ஆனா பழகக்கூடிய தன்மை இருக்காது, ஒருத்தர்கிட்ட பழகக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனா ஒரு புன்சிரிப்பே இருக்காது, எப்ப பார்த்தாலும் உம்மனம் கொஞ்சம் பேர் அப்படியே உம்முன்னு இருப்பார், பாக்குறதுக்கே சகிக்காது. இப்படி சிலருடைய நிலைமைகள் இருக்கும், சிலர் நல்லா பேசுவாரு ஆனா நடத்தை நல்லதா இருக்காது, சிலருடைய நடத்தைகள் நல்லா இருக்கும் ஆனா பேச தெரியாது, பெரிய விஞ்ஞானியா இருப்பார் ஆனா ஒரு காய்கறி நடக்க தெரியாது. அப்படித்தானே ஒரு சூஃபி அவர்கள் எழுதுவார்கள், நீ எந்த அளவுக்கு பெரியவன் நினைச்சிட்டு இருக்கிற, சாதாரணமா உன்னுடைய ஒரு செருப்பு ஒண்ணு அருந்து போச்சு, காலில் போடக்கூடிய செருப்பு, அதை கையில கூட தூக்குறது யோசிப்போம், அந்த செருப்பு அருந்து போனா அதை தைக்க கூட உனக்கு தெரியாது, சக்கிலியனுக்கு தான் தெரியும். அவனை நம்ம எந்த அளவு அவனுடைய அவனுடைய அந்தஸ்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே கேவலமான தொழில் ஒரு தொழில் இருக்குன்னா அந்த தொழில் தான், இருக்கிற மனிதர்களே கேவலமானவன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் தான் தக்கலி என்ன செருப்பு தைக்கிறவன் தான் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச கலை கூட உனக்கு தெரியல நினைக்கும் போது, உன்னை விட அவன் அந்த விதத்தில் செருப்பு தைக்கிற விதத்தில் உன்னை விட அவன் அறிவாளி. ஏன்னா அவனுக்கு செருப்பு தைக்க தெரியாது, அவனுக்கு செருப்பு தைக்க தெரியும். அதே மாதிரிதான் இந்த விஷயமும், உனக்கு படிப்புல அறிவு இருக்கு, அவன் படிக்கல அறிவு இல்லை. எனவே ஒருத்தனை இவன் ஒண்ணுக்கும் உதவாதவன் என்று யாரையும் சொல்ல முடியாது. அவனுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு டேலண்டை அல்லாஹ் ஜல்லஷானுகுத்தால நிச்சயம் தந்திருக்கிறார். அவரவர்களுடைய தகுதியை பார்க்கிற போது நாம் என்ன நினைக்கிறோம்னா, மருத்துவங்களை ரொம்ப இலக்காரமா நினைக்கிறோம், மருத்துவர்களுடைய பார்வை மிக இலக்காரமான பார்வையாக மாறிவிடுகிறது. இப்படிதான் ஒரு அதிகாரி தன்னுடைய ஆபீஸுக்கு அப்பதான் வந்திருக்கிறார், பெரிய அதிகாரி, உயர் அதிகாரி,
இப்ப அவருக்குன்னு சில பந்தாக்கள் இருக்கணுமா இல்லையா? சில பந்தாக்கள்ல ஒரு பந்தா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வெளியே போய் நின்றா கூட நம்ம அப்படி பார்த்து கூட அப்படி பார்க்காம அவர் திரும்பிக்கிறது. திரும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்புறம் அப்படியே தெரியாத மாதிரி திரும்பி, அரடா நீங்களா இப்போ நீங்க வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டாரு. பார்க்காமலாம் இல்ல, ஒரு அவருக்கு என்னன்னா உடனே கூப்பிட்டா என்னமோ அவர் வேலை வெட்டி இல்லாம இருக்கிற மாதிரியும் நாம போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் அப்படி அவரை நினைச்சிருவோமோ அப்படிங்கறதுனால அவர் என்னன்னா தன்னை பெரிய எப்பவுமே நான் வேலையிலே இருக்கிறேங்கிற மாதிரி காட்டிக்கணுங்கிறதுக்காக அப்படி பார்த்தாலும் இது பார்த்துட்டு சும்மா தேவையில்லாம எதையாவது ஒன்று புரட்டுவார் அல்லது எதையாவது ஒன்று எடுப்பார். எல்லாம் முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு என்னமோ புதுசா பாக்குற மாதிரி கூப்பிடுவார். அப்படி ஒருத்தர் அப்படி நின்றுக்கார, ஒருத்தர் வெளியில வந்தார், அவரை பார்த்துட்டார், ஆகா எவனோத்த வர்றான், சரி நம்ம கொஞ்சம் பந்தா காட்டுவோம் அப்படின்னு டக்குன்னு அடிக்காத போனை கையில எடுத்து தூக்கி வச்சுக்கிட்டார். இங்கிலீஷ்லதான், தமிழ்ல பேசினா மரியாதை இருக்காது, அதனால இங்கிலீஷ்ல எவ்வளவு முடியும் அந்த, ஏன்னா வந்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய போறது இல்ல, என்ன பேசினாலும் அவங்க கண்டுக்க போறது இல்ல, அதனால இவர் பாட்டுல பேச ஆரம்பிச்சார். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஜாலியா திரும்பி பார்த்தா, ஓ நீங்களா, வாங்க 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 இப்ப வந்தீங்க, என்ன விஷயம், யார் நீங்க அப்படின்னா, உயர் அதிகாரி முதல்ல வந்திருக்கிறார், யார வந்தாலும் மரியாதையா கூப்பிடணுங்கிறனா ஒரு பந்தாவுக்கா உள்ள கூப்பிட்டாராம். அவன் நிதானமா சொன்னானா, இல்ல போன் ரிப்பேரிங் போன் வந்துருச்சு, எலக்ட்ரி இது போன் தொலைபேசி அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்பதான் அவங்க மூஞ்சில ஐயாடி இருக்குமா? இப்படித்தான் நம்மள பல பேருடைய பந்தாக்கள் இப்படி வெட்டி பந்தாவா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுக்கும் உதவாத சொத்த, ஆனாலும் வெளியில என்ன என்ன விட்டு ஆள் இல்லை என்பதை போல ஒரு பெரிய பந்தா, பெரிய பந்தா, சகிக்க முடியாத பந்தாக்கள். இத கொஞ்சம் கூட மார்க்கம் அனுமதிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இது சுத்தமாக பிடிக்காத ஒரு காரியம். யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவனையே பெருமை அடிக்காதே என்று சொல்கிற போது, தகுதி இல்லாத ஒருவன் பெருமை அடிப்பதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் பல இடங்களிலே இதை சொல்கிறார். 31வது சூராவின் 18வது ஆயத்திலே நம்மளை ரொம்ப புரிஞ்சு வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், பெருமைக்காக உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. பெருமைக்காக உன்னுடைய முகத்தை மக்களுக்கு என்ன திருப்பிக்காத, கண்டுக்காத மாதிரி இருக்கிறது, அப்புறம் கூப்பிடுற அப்படி இருக்காது. அதே விஷயத்தை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இன்னொரு இடத்திலேயும் சொல்லி காட்டுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த வெட்டி பந்தாவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்வார்கள். உலக விஷயத்தை பொறுத்தவரை, துன்யாவினுடைய விஷயத்தை பொறுத்தவரை உனக்கு கீழுள்ளவனை பார், மறுமையினுடைய விஷயத்தை பொறுத்தவரை உனக்கு மேலுள்ளவனை பார். தன்னடக்கம் தன்னாலேயே பிறக்கும், பெருமை இல்லாமல் போகும். அல்லாஹ் என்னை தந்திருக்கிறான், எனக்குண்டான உணவுகளை தந்திருக்கிறான், ஆதாரத்தை தந்திருக்கிறான், என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் செலவு செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியான வாழ்வு போய்கொண்டிருக்கிறது என்கிற போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை விட கீழ்த்தரமா யாரு, ரொம்ப மோசமா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம எத்தனை பேர் கையேந்தி வர்றாங்க, எத்தனை பேர் வெளியில படுத்த படுக்கையா கிடக்குறாங்க, எத்தனை பேர் வயிறு ஒட்டி கிடக்குறாங்க, அவங்கள பார்க்கணும். அப்படி இருக்கும் போது அல்லாஹ் என்னை நிம்மதியாக வைத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற எண்ணம் பிறக்க வேண்டும். மறுமையினுடைய விஷயத்தை பொறுத்தவரை, என்ன விட்ட பெரியாள் யாருமே கிடையாது, நான் கரெக்டா 5 வேளை தொழுகுவேன், நான் நோன்பு வைப்பேன், நான் அந்த நோன்பு இந்த நோன்பு எல்லாமே வைப்பேன், நான் அந்த தொழுகை இந்த தொழுகை எல்லாமே தொழுவேன், நான் பெர்ஃபெக்டா இருப்பேன், ஒரு சுன்னத்தை மிஸ் பண்றது இல்ல, அப்படி இதுவே பெரிய பெருமையா அவருக்கு மாறுகிறது. நினைக்க கூடாது, நான் என்ன என்ன செய்யறேன், என்னை விட பாருங்க, அந்த அவரை பாருங்க எவ்வளவு தொழுகிறாரு, வேற பாருங்க எவ்வளவு நோன்பு வைக்கிறார். நான் கூட சில சமயத்துல எனக்கு கீழே உள்ளவங்களை அப்படி எப்படி எதை எதிர்த்து பேசிடுறேன், சத்தம் போட்டு பேசிடுறேன், அந்த மனுஷன் சத்தம் போட்டே பேச மாட்டேங்கிறார், ரொம்ப அடக்கமா இருக்கிறார். இப்படி ஆகிரத்தினுடைய விஷயத்தை பொறுத்தவரை, அமல்களை பொறுத்தவரை உங்களுக்கு மேலுள்ள வரைக்கு பாருங்கள். அப்படி பார்க்கிற போது என்ன நமக்கு என்ன உண்டாகும், தன்னடக்கம் உண்டாகும், இருக்கிற இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். தன்னடக்கம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் பெருமையை ஒழிப்பது முக்கியமா, அதுக்காக வேண்டி தாழ்வு மனப்பான்மை கூடாது. தன்னம்பிக்கைக்கும் தற்பெருமைக்கும் ஒரு சின்ன டிஃபரண்ட் தான் சொல்லுவாங்க. என்னால் முடியும் என்று சொன்னால் அதற்கு பேர் தன்னம்பிக்கை, என்னால தான் முடியும் சொன்னா அது பேர் தற்பெருமை. என்னால் முடியும் அப்படின்னு சொன்னா அது தன்னம்பிக்கை, எனக்கு ஏன் இது முடியாது, முடியும், செஞ்சு பார்ப்போம், முடிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்றது. எவ்வளவுனாலே முடியாது, என்ன விட்டா வேற எவ்வளவு செய்ய முடியாது, அதான் என்னால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது, நான் இல்லைன்னா நடந்தே இருக்காதுங்க அன்னைக்கு.
ஸ்பாட்ல நான் இருந்தேன், அதனாலதான் இப்படி செய்ய முடிஞ்சது. இதுதான் தற்பெருமை. என்னாலதான் சொல்றது பேர் தற்பெருமை. அதே மாதிரிதான் இந்த தன்னடக்கத்துக்கும் அதே சமயத்தில் தன்னை தாழ்வாக நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குதே அதுக்கு மத்தியில ரேசான சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். தாழ்வு மனப்பான்மை என்ன அப்படின்னு சொன்னா, என்னால் எதுவும் முடியாது, நம்மளாலாம் இது முடியுமா, இதான் நம்மள நம்ம போய் இதை செய்ய முடியுமா, நம்மளாலாம் இது முடியுமா, ஒருத்தருக்கு சக்தி இருக்கு அவரால் செய்ய முடியும், ஆனாலும் ஒரு பெரியவங்க இப்படி செய்யுங்க சொல்லணும், இல்ல நீங்க செய்யுங்க பேருக்கு சொல்றது, அப்புறம் செய்ய சொன்னா நம்ம செய்யறது ஏ தன்னடக்கம், எடுத்தோடனே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது பெருமையாயிடும். தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, நமக்கு அந்த திறமை இருக்கு, நம்மளை இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறது இல்லை, செய்யறது இல்லை, நம்மளாலாம் இது முடியாதுங்க, இதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கே இல்லைங்க, இதுக்கெல்லாம் வேற ஆளுங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க. இதுக்கு பேரு தாழ்வு மனப்பான்மை. தனக்கு தெரிந்திருந்தாலும் என்ன நினைக்கிறது, இந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னாவே அதிகமான விரக்திகள் உண்டாகும். நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு நினைப்போம், நம்ம அலகந்தில்லா நம்மளை பார்த்து எல்லாரும் நல்ல நினைப்பு வச்சிருப்பாங்க, நம்மளை நல்லவன்தான் நினைச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன, நமக்கு லேச நம்மளை பார்த்து ஒருத்தர் சிரிச்சிட கூடாது, அவர் நல்ல எண்ணத்தோடு தான் சிரிப்பார். ஆனால் நம்மளுக்கு மனசுக்குள்ள என்ன தோட்டுனா, பத்தியா கேலி பண்றாரு, எவ்வளவு இலக்காரமா சிரிக்கிறான் பத்தியா, நம்ம நம்ம மனசு, ஏன்னா நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எந்த டேலண்ட் இல்லை அப்படிங்கிறத பார்த்து அவன் சிரிக்கிறான், அவன் என்னை பார்த்து ரொம்ப இலக்காரமா சிரிக்கிறான், அவர் ரொம்ப அன்பா நம்மள்கிட்ட வந்து பேசினா கூட நம்ம நினைக்கிறோம் கிண்டல் பண்றாரு பாரு, வேலை வெட்டி இல்லைன்றதுக்காக கிண்டல் பண்ற பாரு, நம்மளை பார்த்து என்ன, அவர் உண்மையிலே அன்பாவே எங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்லைண்டா சும்மா இருக்கிறேன்னு சொல்லணும. அப்போ சும்மா இருக்கிறேன்னு சொல்லும் போதே ஒரு மனசுல வந்துடும், இந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டே தான் வேணுங்கிறேன் கேட்கிறான், தெரியாமலாம் கேட்கல தெரிஞ்சுக்கிட்டு வந்து உண்மையிலே அவர் எதுக்கு கேட்பாருதான், ஒருவேளை இவருக்கு வேலை இல்லைன்னா, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாரு, நமக்கு நல்ல பழக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறார், எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் வரும்னு கேட்கதான் செய்யறாங்க, இவரை நம்ம சொல்லலாம், அந்த நல்லெண்ணத்துலதான் அவர் வந்து நம்மள்கிட்ட பேசுறார், அவர் நம்மள்கிட்ட கேட்கிறார் உங்களுக்கு என்ன செய்யறீங்க ஏதாவது வேலை அப்படின்ற எண்ணத்துலதான் கேட்கிறார் உங்களுக்கு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளை கேலி பண்றதுக்காக வேண்டிய வேணுக்குனே வந்து கேட்கலாம். இது ஏன் வருதுன்னா, தாழ்வு மனப்பான்மை, நம்மளை நாமளே குறைச்சி மதிப்பிடுறது, எனக்கு இந்த டேலண்ட் இல்லை என்னால இப்படியே நினைக்க நினைக்க கொண்டாட்டி பார்த்தாலும் நமக்கு மறைக்கிற மாதிரி தெரியுது, புள்ள பார்த்து சிரிச்சாலும் நமக்கு கேலி பண்ற மாதிரி தெரியுது. இப்படியே இவருக்கு விரக்தி அதிகமாக அதிகமாகி ஒரு கட்டத்துல என்ன முடிவுக்கு வந்துடுறான்னு சொன்னா, ஏன் இவர்களை தண்டிச்சா என்ன தப்பு, என்னை பார்த்து சிரிச்சா கொண்டாடி அப்படின்னா, சந்தோஷமாலாம் சிரிக்கல சேர்த்து, நீங்க வேற தெரியாதா சந்தோஷமான சிரிப்பு, சந்தோஷமாலாம் சிரிக்கல, வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திரி சுத்தி வந்து சோர்த்திங்கிறான் பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த சிரிப்பு. இப்படியே நினைச்சு பழகிட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு இவருக்கு மனசுல எண்ணமே வராது. ஒரு பையனை பத்தி தன்னை தான் பெத்த புள்ளதா தனக்கு மேல வளர்ந்துட்டான் சம்பாதிக்கிறான், இப்ப வந்து என்னத்தா சும்மாவே இப்படி இருக்கிறீங்க எங்கேயாவது போலாம் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டானா பத்தியா குத்தி காட்டுறான், அவர் சம்பாதிக்கிறாராம், இவ்வளவு நாள நான் தானே அவனை வளர்த்தேன், நான் தானே அவனுக்கு எல்லாம் செலவு பண்ணேன், அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல, இப்ப அவர் சம்பா அவன் நல்ல எண்ணத்துல சொல்றான், அதான் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா வெளியில போறீங்க, நாலு பேர்த்து சண்டை பிடிக்கிறீங்க, பலாய் எல்லாம் இழுத்துட்டு வர்றீங்க, இதுக்கு நீங்க பேசாம ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க இருப்பீங்க, தர்றதை வாங்கிட்டு வருவீங்க, உங்களுக்கு நிம்மதி எனக்கு நிம்மதி, இந்த எண்ணத்துலதான் புள்ள சொல்றான். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு, பாரு கேலி பண்ற வக்கணம் பண்றான் நம்மள அப்படியே இவர் நினைச்சு, ஏன்னா தன்னையே தாழ்வா நினைச்சுக்கிறார், என்னால முடியாது என்று நினைத்துக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட 28வது சூராவுடைய தொடரில் 31வது ஆயத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை சொல்லி வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபிரௌனுடைய ஆதிக்கத்திலிருந்து போய் மதியனுக்கு போறாங்க, அங்க போய் ஒரு அங்க ஒரு நபிட்ட வேலை செஞ்ச ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வேலை செஞ்சாங்க, அவங்களுடைய மகளை கட்டிக்கிட்டாங்க, கட்டிக்கிட்டு திரும்ப ஃபிரௌன் இருக்கக்கூடிய அந்த இது இடத்துக்கே வர்றாங்க. அப்படி வரும்போது இடையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால அவங்களை கூப்பிட்டு, நான் தான் அவங்களுடைய இறைவன் என்று அறிமுகப்படுத்தலாம். அப்படி அறிமுகப்படுத்தும் போதே அவருக்கு கைகள்லாம் அழகழுது போச்சு, ஐயோ நான் ரசூலா, நான் நபியா, எனக்கு இதெல்லாம் முடியுமா அப்படின்னு அவரு பயப்பட ஆரம்பிச்சார். அப்ப அல்லாஹ் சொன்னா, ஏன் உங்களால நபி ஆக முடியாதா, உங்களால ரசூலாலாம் ஆக முடியாதா, ஏன் நீங்க இப்படி நினைக்கிறீங்க, நான் ரசூலா அப்படி ஏன் நினைக்கணும் அப்படின்னு அந்த தாழ்வு மனப்பா நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதை முதல்ல தட்டுறான் அல்லாஹ், அல்கி அஸாக்க, நீங்க வேணா பாருங்க உங்க கம்ப கீழே போடுங்க, கையில கம்பிச்சிருக்கீங்களா அது கீழே போடுங்க,
கீழத்துக்கு போட்டார். திரும்பியே பார்க்காம ஓடினார். குர்ஆன் சொல்லுகிறது வல்லா முதிபிரன் திரும்பினார், வலம் யுஅக்கிப் திரும்பி கூட பார்க்கல. பாம்பு கீழே போட்டவன பாம்பான திரும்பி கூட நினைச்சாரு ஓடுற. யா மூசா அல்லாஹ் கூப்பிடுறான், பயந்து போன அவரை அல்லா கூப்பிடுறான், யா மூசா அக்பில் ஓடாதீங்க முன்னோக்கி வாங்க, வலா தகஃப் பயப்படாதீங்க, இன்னக்க மினல் ஆமீனீன் நிச்சயமாக உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நாம பாதுகாப்போம். அல்லா தைரியம் கொடுக்குறான், பாம்பு பாம்பை கண்டா நான் ஓடணும் என்றுதான் நினைக்குது, அல்லா தைரியத்தை கொடுக்குறான். ஏன் அப்படி நினைக்கிற, பாம்போட என்ன செய்ய போகுது, ஏன் தன்னம்பிக்கை இழக்கிற, நில்லுங்க என்ன செய்து பாத்துருவோம் வாங்க முன்னாடி என்று அல்லா தல்ல சாரம் கொடுத்தா அழைச்சான் வந்தாரு. வந்து பார்த்து புடிங்க புடிச்சார். மறுபடியும் கம்பாவர் சி இதுக்குத்தானா இந்த பயம். சில சமயங்கள் நைட்ல நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தா அங்க சுவத்துல ஏதோ ஒண்ணு அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல நம்ம உண்மையிலே பயந்துருவோம். பயந்த பிறகு கொஞ்சம் தட்டு தடுமாறி போய் லைட்டை போட்டா அங்க ஒரு நூலு தூங்கிக்கிட்டு இருக்கும், அந்த நூலு அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னு நமக்கு சே இவ்வளவு மோசமா இருக்கிறேன் நானு, இதுக்கெல்லாமா பயப்படுவேன், நூலுக்கு போய் பயந்து இருக்கிறனே அப்படின்னு நினைப்போமா இல்லையா. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பத்துக்கு போட்டு பாம்பானவன பயந்துட்டாங்க, ஆனா மறுபடியும் பிடிக்க சொன்னவன பிடிச்சவன இந்த கம்புக்கா பயந்தேன் என்பது போல அவன் கொஞ்சம் தைரியம் பிறக்குது. அப்புறமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், உஸ்லு யதக ஃபி ஜைபிக் தஹ்ருஜு பைலா மின் கைரி சு, உங்களுடைய கையை இந்த கமுக்கட்டில் வைத்து எடுங்கள், உங்களுடைய கையை திறந்து பார்த்தா அப்படியே நூறா பிரகாசிக்கும், என்னமோ கரண்ட் ஃபுல்லா ஃபுல் பவர் வந்த மாதிரி என்ன செய்யும் பிரகாசமாக தெரியும். அதுவும் செஞ்சார், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது. நம்பிக்கை பிறந்த பிறகு இன்னமும் அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, அடுத்த ஆயத்தில் சொல்வார் அல்லாஹ் பால ரப்பி இன்னி கத்தல்து மின்ஹும் நஃப்ஸன் ஃப அகாஃபு அய்யக்துலூன். இப்ப அல்லாஹ் சொன்னா நீங்க போங்க, நீங்க இப்ப நபி ஆயிட்டீங்க ரசூல் ஆயிட்டீங்க, அந்த ஃபிரவுன் இருக்கான் அவன்கிட்ட போய் நான் அல்லாஹ் ஒருவன் தான் நான் அவருடைய தூதர் தான் அப்படின்னு போய் சொல்லுங்க, ரிசாவுக்கு போய் சொல்லுங்க, முதல்ல அவன்கிட்ட போய் சொல்லுங்க போங்க அப்படின்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால யா அல்லாஹ் ரப்பி இன்னி கத்தல்து மின்ஹும் நஃப்ஸன் ஃபஅகாஃபு அய்யக்துலூன், நான் ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சுட்டு ஓடி வந்தவன், ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க, யதார்த்தமா கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டினால அவன் கீழே வந்து செத்து போயிட்டான், எங்கடா நமக்கு பிரச்சனை வந்துருமோன்னு கிளம்பிதான் மதியத்துக்கே போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ப திரும்ப வர்றாங்க, அப்ப அந்த சொல்றாங்க நீ இப்படி எல்லாம் எனக்கு தைரியம் கொடுத்தது சரிதான், ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே அங்க ஒருத்தனை கொலை செஞ்சிருக்கிறேன், இப்ப போனா என்ன அவங்க கொலை செஞ்சிருவாங்க, அதனால எனக்கு பயமா இருக்கு. அப்பவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிலாம் ஆகாது, இந்த ரெண்டு அத்தாட்சிகள் உனக்கு தந்திருக்கிறேன்ல, நான் நபிதான் அப்படின்றது இந்த அத்தாட்சியை காட்டு, இந்த அத்தாட்சியை காட்டுனா எல்லாமே பயந்துருவாங்க, ஒண்ணு செய்ய மாட்டாங்க, நீங்க போங்க அப்படின்னு. இருந்தாலும் பயம். மறுபடியும் அல்லாஹ் கேக்குறாங்க, யா அல்லாஹ் வா அஹி ஹாரூன் என் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அவர் இருக்கிறாரு, நான் வேணா அவரை கூட்டு போட்டுமா, தனியா போக பயமா இருக்கு. அவங்க தாழ்வு மனப்பான்மை, இன்னும் தைரியம் பிறக்கல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஆனா அல்லாஹ் விடுற மாதிரி இல்ல. இப்பவும் கேக்குறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கிறாரு, அவரையும் சேர்த்துனா கூட்டு போட்டுமா, அவர் கொஞ்சம் நல்லா பேசுவாரு, நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் திக்குவாயும் இருந்தது, திக்குவாயும் என்ன எங்க அவங்க ஏத்துக்க மாட்டாங்களோ எனக்கு பயமா இருக்கு, அதனால இவரையும் வந்தானா இல்ல இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அவர் எனக்கு என்ன செய்வார், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு, சப்போர்ட் கூட ஒரு ஆள் இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும், நான் மட்டும் தனியா போறதுக்கு பயமா இருக்கு என்று அப்பவும் கேட்கிறார். அப்பமும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சரி நீங்க நினைக்கிற மாதிரியே கால சன சுத்து அபூபக்க பி அஹீக்க, உங்களுடைய சகோதரனை கூட கூட்டு போங்க, அவர் கூட நம்ம உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பினா அல்லாஹ். அப்பமும் கொஞ்சம் பயம் இருக்குதான் செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப வனஜல்லுக்குமா சுல்தானன் ஃபலா யஸிலூன இலைக்குமா பி ஆயாத்தினா அன்துமா வமனித்தபாக்குமா அல் காலிபூன், எதுக்கும் பயப்படாதீங்க, அவனுடைய படைகள் எதுவும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது, தைரியமா போங்க, நீங்க ரெண்டு பேரும் உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பீங்க என்கிற தைரியமும் சொன்ன பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா அப்ப என்னால முடியுங்கிற
அப்ப நான் போலாங்கிற எங்க நிலைமைக்கு அப்பதான் வர்றாங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு தைரியங்கள் கொடுத்து கொடுத்து கூட அந்த டேலண்ட் இருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஆனா அந்த டேலண்ட அவரே நம்ப தயாரா இல்ல. நான் நான் ரசூலா நானா நான் இப்படி செய்வேனா என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினான். அதுக்கு பிறகு என்னாச்சு அவங்களுக்கு, இப்ப அல்லாஹ் எல்லா விதமான தைரியம் கொடுத்த பிறகு நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டார். 26வது சூராவுடைய 18-ல் இருந்து 21வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லுவார், கால அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதன். அங்க போனாரு ஃபிரௌன்ட போய் சொன்னாரு, அல்லாஹ் ஒருத்தன் தான்பா, நான் அவனுடைய தூதர், நான் வந்திருக்கிறேன், என்ன நீ ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டாதான் நீ நேர்வழி பெறுவ, இல்லைன்னா நீ அநியாயமா போயிடுவ அப்படின்னா விஷயத்த சொன்னாங்க. சொன்ன உடனே அவன் திரும்ப கேட்டான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதன், ஏய் நீ எங்க பிறந்த வளர்ந்தவன் தெரியும்ல, என் கோட்டையில தான் வளர்ந்த, நீ உன்னை வளர்த்தவனே நான் தான், உன்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் நம்ம இடத்துலதான் நீ கழிச்சிருக்கிற, சோறு போட்டு வளர்த்தவனே நான் என்ன பண்ணுனேங்கிறது ஞாபகம் இருக்கா, ஒரு வேலை பண்ணியே, ஒரு வேலை பண்ணிட்டு நைசா எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டியே, அதுவும் ஞாபகம் இருக்கு. அவன் கேட்கிற கேள்வி, நீ மறுப்பாளனாக இருக்கிற போது அந்த சமயத்தில் என்ன வேலை செய்தான் என்பது உனக்கு தெரியுமா, அதெல்லாம் யாரும் வச்சுக்கோ. அப்போ கால தைரியம் வந்துருச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க என்ன நினைச்சாங்களோ அது மாதிரி அவன் கேட்கிறான். ஏன்னா அல்லாட்டையும் சொன்னாங்க, ஏற்கனவே யாருன்னா நான் ஏற்கனவே கொலை செஞ்சு வந்திருக்கேன், கண்டிப்பா அதை பத்தி அவன் கேட்பான், கொண்டுடுவான் அப்படின்னு பயந்தாங்களா இல்லையா, பயந்தது நடந்து போச்சு. அதே மாதிரி இப்ப கேட்கிறான், நீ ஏற்கனவே ஒரு ஆளை கொண்டுட்டு வெளியே போனாலு உஷாரா பேசு, என் இடத்துல வளர்ந்துட்டேங்கிறதுனாலதான் சும்மா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு மிரட்டல் துணியில பிரவன் பேசுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, ஃபஅல்துஹா இதன் வான மினல் வாலி, நான் அதை செஞ்சேன், இல்லைன்னா சொல்லல, நான் தான் செஞ்சேன், நான் தான் கொன்னேன், ஆனா அப்ப நான் இருந்த நிலைமை வேற, இப்ப நான் நபியா திரும்பி வந்திருக்கேன், லம்மா ஹிஸ்துக்கும், ஆனாலும் உன்னை பயந்துதான் நான் இங்கிருந்து ஓடி போனேன், அதுவும் உண்மை, ஒரு ஒருவராக ஆக்கியிருக்கிறார், தூதர்களில் ஒருவராக ஆக்கியிருக்கிறார், எனவே இப்ப எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு தைரியம் இருக்கு, இப்ப நீ என்ன ஒண்ணு செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவ்வளோ பயம் பயந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தைரியமாக பேசுறாங்க. அப்ப அல்லாஹ் இந்த தாழ்வு மனப்பான்மையை அல்லாஹ் விரும்புறது இல்லை, என்னால முடியாது, நம்மளெல்லாம் நமக்கெல்லாம் சரி என்பது விரும்புறதே இல்லை, முடியும், ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க, வந்து சொல்றாங்க நீங்க ஓதுங்க, இக்ரா அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜிப்ரீலே எனக்கு ஓத தெரியாது, ஓதுங்க ஓத தெரியாது, ஓதுங்க ஓத தெரியாது, இன்னும் ஓத தெரியாதுங்கிறீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி ஓடு அழைச்சி அழைச்சி விட்டார், அப்படி மூணு தடவை அரைச்சு விட்டாரு, மனதிருந்த வெள்ளம் சொல்ற மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் கட 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 கடன்னு ஓத ஆரம்பிச்சாங்க. டேலண்ட் உள்ளே இருந்துச்சு, ஆனா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்த அரவணைப்பு அந்த டேலண்ட வெளிப்படுத்துச்சு. இப்படி நம்ம பல பேரும் இருக்கிறாங்க, எப்படி தாழ்வு மனப்பான்மை, என்னால முடியாது, எனக்கு செய்ய தெரியாது, செய்ய முடியாது என்று நினைக்கிறாங்க, ஆனா முடியும், ஒரு உந்து சக்தி யாராவது ஒருத்தர் அவரை கொஞ்சம் தூண்டி விட்டா போதும் அவர் செயல்பாட்டுக்கு வந்துடுவார், அவர் அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு தயாராயிடுவார். செய்யா பிலால் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு ரொம்ப தாழ்ந்த வகுப்பை சார்ந்தவர் சொல்ற மாதிரி ரொம்ப தாழ்ந்த வகுப்பு அவரு, ஆனாலும் அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. நம்ம கணங்கரேன் இருக்கும், பக்கத்துல பேர வெளி வெளியேந்து எவ்வளவு சகாபாக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க, நம்ம அழகும் இல்லை என்றெல்லாம் நினைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நினைப்பை உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஃபத்ஹ மக்காவுல, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட உடனே முதல் முதல்ல காபாவுக்குள்ள போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபா வாசலை திறந்து காபாவுக்குள்ள, மக்காவுக்குள்ள இல்ல, காபாவுக்கு உள்ள போறாங்க. அப்படி காபாவுக்கு உள்ள போகும்போது அபுபக்கர் உமர் உஸ்மான் அவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடாம பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி உள்ள கூட போறாங்க. என்ன பிலால் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் ரசூலுல்லா பக்கத்துல கூட போக முடியாது, நம்ம எல்லாம் ரசூலுல்லாட்ட அன்பெல்லாம் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, இவ்வளவு பெரிய பதவியே உனக்கு தான் அவங்களுக்கு எல்லாம் கிடையாதுயா,
வா என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கூட்டு போனாங்க. ஒரு தைரியம் அவங்களுக்கு உருவாகிச்சு. அவர்களுக்கு பாங்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை பிலால் நாயகம் சல்லல்லாஹு அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. சுவரத்துடைய காலடி எனக்கு முன்னாடியே உங்களுடைய காலடியை நான் கேட்டேன் என்று சொல்லி இருந்த கொஞ்ச நெஞ்ச தாழ்வு மனப்பான்மை நீக்கினாங்க. கொஞ்ச நெஞ்ச தாழ்வு மனப்பான்மையும் சொர்க்கத்துக்குள்ளேயே எனக்கு முன்னாடி நீங்க தாங்க போறீங்க ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பிலால பார்த்து இப்ப சொன்ன உடனே அவருக்கு என்னால முடியாதுன்னு இருக்குமா? சொர்க்கமே கிடைச்சிச்சு அப்புறம் என்ன? ஆனா அந்த நினைப்பு அவருக்கு வரல. நமக்கு என்ன வந்திருக்கும்? எப்போ நம்மளை கொஞ்சம் தூக்குனா போதும் காலம் மேல போயிடும். நமக்கு ஒரே தூக்கி விட்டு அப்பா என்ன விட்டா ஆள் இல்ல இந்த ஏரியாவே கலக்கிறவன் நான் தான் அப்படின்னு என்ன செய்வோம்? காலரை தூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பெரிய பந்த கட்ட ஆரம்பிச்சு இல்ல. இந்த நிலைமை இல்லாததுனாலதான் அல்லாஹ்வுடைய அன்பவங்களால பெற முடிஞ்சது. அந்த நிலைமை அந்த கிபர் என்கிற பெருமை வந்திருந்தது சொன்னா எப்பவோ இவங்க ஒண்ணுமில்லாம போயிருப்பாங்க. இப்படியே இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவோ ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா யாரு அப்படின்னா ஒரு ஆடு மேய்த்த சிறுவர், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் சர்வ அந்த சமயம் அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு பசி. அப்ப பாக்குறாங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நேரா அவர்கிட்ட போய், சின்ன பையன் தம்பி தூதரத்தில் வந்திருக்கிறார், ஒரு பெரிய தலைவரத்தில் வந்திருக்கிறார், வயல் பசிக்குது, ஆட்டுல இருந்து கொஞ்சம் பால் மட்டும் கொடு. அவர் சொன்னாரு, இங்க பாருங்க காஞ்சி போய் கிடந்து பாலவனம், இங்க ஒண்ணுமே இல்லை, இந்த ஆடுங்க திங்கிறதுக்கும் ஒண்ணுமில்லை, மடுவெல்லாம் பாருங்க ஒட்டி போய் கிடைக்குது, மடுவுல பாலே இல்லை சுத்தமா, அதனால இதுல பால் வராது, மடுவெல்லாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், பால் கறக்குறது என் பொறுப்பு, அனுமதி மட்டும் நீ கொடு எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுத்துக்கோங்க. நான் அவங்க செய்தியில் எடுத்தாங்க, அது பால் என்ன செஞ்சது, நிறைய கொண்டு வந்த கோப்பை நிறைய பால் வந்துச்சு. இந்த இந்த விஷயத்தை பார்த்த உடனேதான் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்ப இவர் ஒரு தீர்க்க தரிசி, இவருடைய பரக்கத்தினாலதான் இது கிடைச்சிருக்குது என்பதை நம்பி பிறகு ரசூலுல்லாஹோட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அந்த இதிலிருந்து மீட்டெடுத்து அஸ்ஹாபு ஸுஃபாவுல தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு உணவு எல்லாமே ரசூலுல்லாஹ்வே கொடுத்து அவங்கள வளர்த்தாங்க. அப்படி வளர்த்தவர் தான் இவ்வளவு ஹதீஸ்களை இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு என்ன நினைப்பு இருந்திருக்கும்? இவங்க எல்லாம் பெரும் பெரும் சஹாபாக்கள், பெரும் செல்வந்தங்க, கோடீஸ்வரர், இவர் ஆடு மேய்க்கிறவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாரு, அவர் ஆடு மேய்க்கிறவருங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கியே இருந்தார். எல்லா விஷயத்திலையும் அவரை கூப்பிட்டு உட்கார், எங்க கொஞ்சம் குரான் ஓதுங்க, ரசூலுல்லாஹ் குரான் உங்களுக்கு தான் இறங்கியிருக்கு, நான் என்ன போய் ஓத சொல்றீங்களே, இல்ல நீங்க ஓதுனாதான் இனிமையா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க ஓதுங்க. அப்ப யாரையும் மற்ற சாபாக்களை கூப்பிடாம யார்கிட்ட இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சோ கரெக்டா அவரை கொக்கி போட்டு இழுத்து உட்கார வச்சு அவருக்கு அவர்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அதை வெளிப்படுத்த வச்சு, நீனும் அடுத்தவங்களுக்கும் குறைஞ்சவன் இல்ல, உனக்கும் இந்த டேலண்ட் இருக்கு, நீ ஏன் உன்ன பத்தி இப்படியே நினைச்சிட்டு இருக்கிற, ஏன் என்னால முடியாது, நான் ஏன் நினைக்கிறேன் அப்படி, உன்னாலேயே முடியும் என்று நிகழ் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தன்னம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தார். எத்தனையோ தொழில்கள், அந்த தொழிலை கூட நம்ம ரொம்ப தாழ்வா தான் நினைக்கிறோம், ரொம்ப சீப்பா நினைக்கிறோம். அதுல முதன்மையான தொழில் அப்படின்னு சொன்னா அறிவு சார்ன்னு சொல்லலாம். பிரதான சொன்னார், எனக்கு மகன் இருக்கா, மகன் நல்லா படிச்சிருக்கா, நல்லா இருப்பா, அழகா இருப்பா, ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, நான் சரிங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட கேட்டேன், இப்ப நல்ல ஆளுமை ஒருத்தர் இருக்கிறாரு பேசிடவா அப்படின்னு. அஜத்து வேற ஏதாவது படிச்சிருக்கிறாரா பாருங்களேன், ஏதாவது பி கம்பி ஏதாவது ஒரு பட்டம் இருந்தா பரவாயில்ல, ஆளுமிசாலாம் ஏண்டா அந்த அளவுக்கு தான் லெவல், தரம் எவ்வளவுதான் இருக்கு, இந்த லெவலுக்கு தான் இருக்கு, அதுக்கு மேலாம் ஆலிம்சாக்கெல்லாம் தரம் என்ன செய்யாது, உயராது. இருக்கிற தொழிலையே ரொம்ப அப்படி இப்படி பாக்குற தொழிலா இருந்தா ஆலிம்சா தொழில சொல்லலாம், அதையும் கொஞ்சம் இதா போறதா இருந்தா மோதினார் தொழில சொல்லலாம், மதிப்பே இல்லாத ஒரு மதி. ஆனா திகழ் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க, இந்த பாங்கு செல்லக்கூடியவர் மத்தியில் இருக்கிறாரு மோதினாரு, வேற சில சாதாரணமா ரொம்ப ரொம்ப மோசமான கண்கள் மனுஷனா கூட சில பேர் பாக்குறது இல்ல, மோதினார சிலர் என்ன செய்யறது இல்ல, மனுஷனா கூட பாக்குறது இல்ல, என்னமோ ஒரு ஒரு அடிமையை போல அவர் நடத்துறது, ஒண்ணுக்கும் இல்லாத காசு வாங்குறதுல வேலை செய்யா என்பது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். தர்மனை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த தொழில் இருக்கே மத்தியனுடைய தொழில், இது சாதாரண தொழில் அல்ல, மத்தியனுடைய பாங்கு சப்தம் எங்கெல்லாம் கேக்குதோ அந்த ஒவ்வொரு பொருளும் மறுமையில இவருக்காக சாட்சி சொல்லும்,
இவர் கூப்பிட்டாரு எல்லாத்தையும் தொழுக வாங்க தொழுக வாங்க தொழுக வாங்கன்னு இவர் கூப்பிட்டாரு என்று ஒவ்வொரு கட்டிடத்தில் உள்ள செங்கல் சிமெண்ட் கார இலை எல்லாமே ஊர்வலக்கூடியவர்கள் பறவைகள் எல்லாம் எதுவெல்லாம் அவருடைய பாங்குடைய சப்தத்தை கேட்கிறதோ இவருடைய பாங்கு சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அத்துணையும் மறுமை நாளில் இவருக்காக சாட்சி சொல்லுமா யாருலாம் நாங்க சாட்சி சொல்றோம் இவர் எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. எவ்வளவு உயர்தரமான தொழில் இது, இவ்வளவு சாட்சி கிடைக்குதுங்க அவருக்கு. நான் போய் தனியா ஒருத்தரை கூப்பிட்டா என்னை பத்தி யாராவது சாட்சி சொல்ல போறாங்களா அப்படி வசூல் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையே. ஆனா இந்த மதினுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த அளவுக்கு உண்டான மதிப்பை சொல்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, நான் மட்டும் கலீஃபாவாக ஆகாமல் இருந்திருந்தால் மதினாக ஆகியிருப்பேன் மோதினாராக இருப்பேன்னு சொல்றாங்க. அப்ப மோதினார் தொழில் கலீஃபாவுடைய தொழிலுக்கு சமம், ஒரு ராஜாவுடைய அந்தஸ்துக்கு சமம். எது மதின், ஆனா அடிமைக்கு கூட நமக்கு என்னைக்கு சம்பந்தம் இல்ல. மோதினார் மோதினார் மோதினார்னு அவர் எங்கத்தான் போய் மோதினாரோ தெரியல, இந்த எங்கேயும் வந்ததுன்னு தெரியல. மதின் அப்படிங்கறதா அரபி வார்த்தை, அது மோதின் மோதினாங்க. இப்ப கடைசியில மோதினார் எங்க போய் மோதினார், எந்த வண்டியில மோதினார், என்ன செய்தார், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவர் உண்மையிலேயே மோதின மாதிரியே ஆயிட்டார். ஒத்த மோதினா எப்படி பிரமிச்சு போய் ஆயிடுவானோ அது மாதிரியே பாவம் அவர் ஆயிடுறாரு. பாக்குறவங்கலாம் அவர் அப்படியே பாக்குறாங்க, மோதினாராரே ஆயிடுறாங்க. மதின்ங்கிறது ஒரு சாதாரண தொழில் அல்ல, ஒரு உயர்தரமான தொழில். ஆடு மேய்க்கிறது ஒரு சாதாரண தொழில் அல்ல. கண்மணி யாரெல்லாம் அதை மோசமா நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சல்லல்லாஹு தடுத்து தட்டி, நீ செய்யற தொழில் சாதாரண தொழில் அல்ல, உயர்தரமானது. ஒவ்வொரு நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் சல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. யார் சொல்றா, நீங்களுமா? ஆமா நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். அப்ப ஆடு மேய்க்கிற தொழில் எப்படிப்பட்ட தொழில், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச தொழில். ஆடு மேய்க்கிற இடையன்கள் இருக்கிறாங்களே அவங்க நாம செய்யற தொழிலை விட உயர்தரமான செயலை செய்யறவங்க. ஏன்னா நம்மளுடைய தொழிலை எந்த நபியோ எந்த சாதியோ செஞ்ச மாதிரி தெரியல, ஆனா அவங்க செய்யற தொழில் எல்லா நபிமார்களும் செஞ்ச தொழில், ஆடு மேய்க்கிற தொழில். கடைசி காலத்தை பத்தி கண்மணி நாயகம் சொல்லலாம் சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் நல்ல மனுஷன் யார் அப்படின்னா, தன்னுடைய ஆட்டு மந்தைகளோடு மலைகளுக்கு சென்று மலைகளில் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பான், அங்கேயே இருப்பான், அங்கேயே தங்குவான், ஆட்டினுடைய பாலை கறந்து குடிப்பான், ஆடுகளை மேய்ப்பான், இங்கேயே இருந்துருவான், கீழே இறங்கி வரமாட்டான், வந்தா குழப்பத்துல மாட்டிக்குவான். இப்ப அந்த மலையிலேயே ஒதுங்கிட்டானே அவன் தான் நல்ல மனுஷன், ஆடுமைத்துக் கொண்டு போவான் என்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. துப்புரவு பணி கூட்டுறவங்க கேட்கல, கூட்டுறவங்க பெருங்கிறவங்க இவங்க எல்லாம் நம்ம பார்வையில எப்படி சாதாரண நம்ம வீட்டுக்கு வேலை கரையா வச்சிருப்போமா இல்லையா, அப்புறம் கூட நம்ம எந்த எப்படிப்பட்ட பார்வை, ரொம்ப மோசமான பார்வையாக பார்க்கக்கூடிய நிலைமை, அதாவது கீழ்த்தரமாக, கீழ்த்தரமான பார்வை தானே வேலைக்காரியை நடத்தக்கூடிய நடத்தைகளும் அதை பார்க்கக்கூடிய பார்வையும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஸ்ஜித் நபவியை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண் உம்மு மெஹஜன், உம்மு மெஹஜன் என்கிற ஒரு பெண் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய மஸ்ஜித் நபவியை கூட்டுவாங்க, கூட்டுறது அந்த பெண்ணு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பாக்குறாங்க, அந்த பெண்ணை காணோம், கூட்டுற மாதிரி தெரியல. இப்ப சாபாக்கு எங்க உம்மு மெஹஜனை காணமே, கூட்டுறதுக்கு ஆள் வரல எங்க. அவங்க சொன்னாங்க, யார் சொல்லலாம், நைட் அந்த அம்மா இறந்துட்டாங்க, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். இறந்துட்டாங்க நாங்க அடக்கம், ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு பள்ளியாசல கூட்டின பொம்பளை, இத போய் என்ன சொல்றதா சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு பெரிய சஹாபி அபுபக்கர் இறந்துட்டாருன்னா ரசூலுல்லாஹ் சொல்லலாம், உமர் இறந்துட்டாருன்னா ரசூலுல்லாஹ் சொல்லலாம், இப்னு மசூத் இறந்துட்டாருன்னா ரசூலுல்லாஹ் சொல்லலாம். இவ ஒரு கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி, இத போய் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றது அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ, ரசூலுல்லாஹ் சொல்லாமலேயே அடக்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வா கேட்ட பின்னாடி சொல்றாங்க, யார சொல்றதோ அந்த அம்மா இறந்துட்டாங்க, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நம்ம இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாதா என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துல்லூனி அலா கபரிஹா, எங்க அடக்கம் பண்ணீங்க காட்டுங்க என்று அந்த கபர் எங்க இருக்கிறதோ அங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க அந்த பெண்ணுக்காக. பிறகு மறுநாள் வந்து சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க, நான் நேற்று இரவு ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நம்முடைய பள்ளியை கூட்டிக் கொண்டிருந்த உம்மு மெஹஜன் சொர்க்கத்தில் இருப்பதை பார்த்தேன்.
நான் அந்த பெண்ணிட்ட கேட்டேன், உம்மு மஹஜன்ட, நீங்க என்ன அமலை வச்சு சொர்க்கத்துக்கு போனீங்க, உங்களுக்கு என்ன அமல்னால இந்த பதவி கிடைச்சது என்று கேட்டேன். அந்த பெண் சொன்னாங்க, கும்முல் மஸ்ஜித், பள்ளிவாசலை கூட்டினதுனாலதான் எனக்கு சொர்க்கம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. பள்ளிவாசலை கூட்டினதுனாலதான் எனக்கு சொர்க்கம் கிடைச்சதுன்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. என்று கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப பள்ளிவாசலை கூட்டுறது பெருக்கிறதுங்கிறது கீழ்த்தரமான வேலை அல்ல, சொர்க்கத்தை பெற்று தருகிற வேலை. எதையெல்லாம் நம்ம ரொம்ப லேசா ரொம்ப சீப்பா நினைப்போமோ அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எவ்வளவு உயர்தரமானது என்பதை சொல்லி சொல்லி காட்டார். எனவே எந்த தொழிலும் சீப்பான தொழில் கிடையாது. நாம நினைக்கிறோம் நாம செய்யறதுதான் உயர்தரமான தொழில், அவன் செய்யறதுலாம் ஒண்ணும் இல்லாத தொழில், நாம மட்டும்தான் உயர்வானவங்க, அவன் எல்லாம் ஒண்ணும் இல்லாதவன். இந்த நினைப்பு வருகிற போது அது மனிதனை அழித்து விடுகிறது. எனவே தன்னடக்கம் வேண்மை, அந்த தன்னடக்கம் தாழ்வு மனப்பான்மையாக மாறிவிடக்கூடாது. தன்னடக்கம் வேண்டும், அந்த தன்னடக்கம் தாழ்வு மனப்பான்மையை மாறிடக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்மளாலும் முடியும் என்று நினைக்கணும், என்னால் தான் முடியும் நினைக்கக்கூடாது, என்னாலும் முடியும் என்று நினைக்கணும். அப்படி நினைக்கிற போது நிச்சயமாக உயர்ந்த பதவிகளை உயர்ந்த எண்ணங்களை நம்மால் அடைய முடியும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். பொதுவாகவே ஒரு மனித நடத்துல இந்த தன்னம்பிக்கை குறைஞ்சு போச்சு, தாழ்வு மனப்பான வந்துருச்சு, நானா என்கிற நினப்பு வந்தா அந்த நினப்பே அவனை அழிச்சிடும், அவனால எந்திக்கவே முடியாது. நெப்போலியன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல தடவை, நெப்போலியன் நகர்வலம் வந்துட்டு இருந்தாலும் நகர்வலம் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்த பீரங்கி துப்பாக்கி இல்ல பீரங்கி, நம்ம பார்ப்போம்ல அங்க வெளியில பிரிச்சு வச்சிருப்பாங்களே, குண்டு கூட தூக்க முடியாது நம்மளால, பீரங்கியருடைய குண்டை கூட என்ன செய்ய முடியாது தூக்க முடியாது தனியாளா. ஒருத்த பீரங்கியை முன்னாடி வச்சுட்டு காவலுக்காக நின்றுட்டு இருந்தான். நெப்போலியன் அப்படியே வந்தாரு, இவர் தூங்கிட்டு இருந்தான், நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். நெப்போலியன் சரசரன் வர்ற சவுண்டு கேட்ட உடனே உஷாராயிட்டான், ஆகா அரசர் வர்றாரு அப்படின்னு. தூங்கிட்டு இருந்தவன் தூக்க கலக்கத்துல முடிச்சு பீரங்கியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டான். இருந்த அந்த சின்ன பீரங்கியை தூக்கி தோல் மேல தூக்கி வச்சுட்டான். துப்பாக்கி வச்சிருந்தோட நினைப்பு தக்கம் தூக்கி வச்சுட்டான் தூக்க கலக்கத்துல. சில சமயங்கள்ல பல சமயங்கள்ல அதெல்லாம் நடக்கும். நாங்க மதரசால ரொம்ப அனுபவிச்சிருக்கிறோம் இதெல்லாம். அசத்து வருவாங்க அப்படியே பாக்குறதுக்காக, படுத்து தூங்கிட்டு இருப்பான் பாடம் பார்க்கற நேரத்துல. அப்ப பாடம் பார்க்காம தூங்கின அசத்து வரும் தெரியும். உடனே என்ன செய்யுது, அப்படியே எந்திரிச்சு முன்னாடி நின்று எந்த திசையை பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கேட்டாரு. அஜத் வந்து காதை பிடிச்சி திருவி, என்னடா எங்க பார்த்து தொழுகிறேன்னு கேட்டார். அப்பதான் தெரியும், ஓஹோ கிப்ரா விட்டுட்டு வேற திசையில நிக்கிறோமோண்டு. அந்த அவசரத்துல நம்ம ஆக நம்மளை பார்த்து அவர் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தொழுகிற மாதிரி நடிக்கணுங்கிறதுக்காக தக்பீர் கேட்டும் போது கிப்ரா எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டா இருக்க முடியும், எங்க எந்திரிச்சு நிக்கிறோமோ அங்க தக்பீர் கேட்டுடும். அதே மாதிரி இந்த நெப்போலியனுடைய இந்த சிப்பாய் என்ன செஞ்சா, தக்கும் தூக்கி மேல வச்சுக்கிட்டான். நெப்போலியன் இந்த காட்சியை பார்த்தவொன்னு அப்படியே பதறி போயிட்டான். இவ்வளவு பெரிய வீரனா நம்மள்ட்ட இருக்கிறான், ஒரு பீரங்கியை தூக்கி மேல வச்சுதானப்பா, எவ்வளவு உச்சாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போய், என்னையா ஒரு பீரங்கியே தூக்குறியே, எவ்வளவு பெரிய வீரனா இருப்ப அப்படின்னு சொன்னா, பீரங்கியா அதோட அமைஞ்சிட்டான். ஆனா அவனால முடியும், அந்த டேலண்ட் அவன்கிட்ட இருக்கு, பீரங்கி தூக்கக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்கு. ஆனா எப்ப என்னால பீரங்கி தூக்க முடியாதுன்னு நினைச்சிட்டானோ அப்ப முடியாது. தன்னம்பிக்கை இழக்கிற போது நிச்சயம் அவனால் சாதிக்கவே முடியாது. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எந்த சஹாபியினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, உண்மையிலேயே அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்தவரை என்னால் முடியாதுன்னு நினைச்சவங்க, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவே இல்லை, துரத்தி துரத்தி போய் அவங்கள உன்னால முடியும் முடியும் சொன்னாங்க. ஒரு சஹாபி ரொம்ப குள்ளமா அனையமா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ரொம்ப குள்ளமா இருப்பாங்க, அவங்களால போர்க்களத்துல ரொம்ப ஸ்பீடா போய் வெட்டலாம் முடியாது, ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடா போய் வெட்டலாம் முடியாது. நான் இப்ப என்கிட்டயே ஒரு வாழ் தந்தா கூட நான் தூக்குனேன்னா குதிரை கால மேல போவோம், அவ்வளவுதான், தலைக்கு போவோமா போவாது. அதனால அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு, ஐயா நான் குள்ளமா இருக்கிறேனே என்னை இப்படி எல்லாம் செய்ய முடியலையேன்னு. சல்லல்லாஹு அதை தெரிஞ்சுக்கிட்டு பத்ருடைய யுத்த களத்துல என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா போர் முடிஞ்ச பிறகு அந்த சாபியை கூப்பிட்டு போங்க, இன்னும் யாராவது காசிர்கள் குற்றுயரும் கலந்துட்டு இருப்பாங்க, துடிச்சுக்கிட்டு இருக்கோம், போய் தலையை வெட்டிட்டு வந்துருங்கன்னாங்க. இவர் போய் பார்த்தாரு, அபூஜகல் கிடக்குறான், பெரிய முண்டம் கிடக்குது, அந்த முண்டம் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது, போய் ரொம்ப எவ்வளவு பெரிய பாக்கி எனக்கு, அபூஜகளை கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கேன், சந்தோஷமா வச்சுட்டு வந்தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் ஜெயிச்சுட்டேன், நானும் ஒருத்தரை கொண்டுட்டேன், அதுவும் மிக கொடூரமான நான் கொன்றேன் என்று நிகழ் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தெரியாம அவரை அனுப்பல, தெரிஞ்சேதான் அனுப்புனாங்க.
ஏன் இவரை அனுப்புனாங்க, வேற யாரையும் ஏன் அனுப்பலன்னா, இவர்த்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, என்னால இவ்வளவு பெரிய ஆள்லாம் கொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அத சுக்குனு உரைக்கணுங்கிறதுக்காக செல்லவாரத்தில் இவரை தேடி பிடிச்சு அனுப்புனாங்க, நீ போய் கொண்டுட்டு வாரு. எனவே தாழ்வு மனப்பான்மை நாம் சுக்குநூறா உடைக்கணும். அப்படி உடைக்கிற போது தன்னம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கை பிறக்கிற போது எதையும் சாதிக்கிற துணிவு நம்மிடத்தில் வரும். அந்த துணிவு வருகிற போது தன்னடக்கம் தேவை. அந்த துணிவு வரும்போது பெருமையும் சேர்ந்து வரும். அந்த பெருமையை தட்டி தன்னடக்கத்தை மேற்கொள்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா அவனுக்கு பிரியமானவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா நம்மை தன்னடக்கம் உள்ளவர்களாக ஆக்குவானாக. அதன் மூலமாக பிறருடைய கண்களில் நம்மை மேலானவர்களாகவும் நம்முடைய கண்களில் நம்மை கீழானவர்களாகவும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா ஆக்கி தருவானாக. வாஹர் தாவானாரில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا للقوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك.